सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः नमो नमः सद्गुरुभ्यः सद्गुरुभ्यो नमो नमः हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे प्रेमिकं सद्गुरुं भजे हंसोत्तमैः चेतसि चिन्त्यमानं संसारपाथो निधि कर्णधारं तं सामगानप्रियं तं सामगानप्रियं अष्टमो चन्द्रमौलीशं चन्द्रमौलीशं अहं नमामि नमामि ईश पाहि जगदीश पाहि माम जगदीश पाहि माम ईश पाहि माम जगदीश पाहि माम शरकण मदहरण நமஸ்காரம் இன்றைய தினம் நம சிவாய என்று இந்த ஹரிகதைக்கு தலைப்பெடுத்துருக்கோம் இந்த மார்கழி மாதம் பொழுது பரமேஸ்வரனுக்கு ரொம்பவும் விசேஷமாக இந்த திருவாதிரை ஆருத்ரா தரிசனம் என்கின்றது பண்ணப்பட்டிருது அந்த ஆருத்ரா தரிசனம் புண்ணிய தினம் நாளைய தினம் ஆகையால் இன்றைய தினம் இந்த நமசிவாய என்கின்ற ஹரிகதையில் சில சிவன் கதைகள் பரமேஸ்வரனுடைய சில கதைகள் சில லீலைகள் குரு கிருபையாலையும் பகவத் கிருபையாலையும் சொல்ல விரும்புகிறேன் பரமேஸ்வரனுக்கு பல அவயவங்கள் உண்டு அந்த அவயவங்கள் என்ன குறிக்கிறதுங்கிறது
ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ணப்ரேமி சுவாமிகள் அவர்கள் ஸ்ரீ பக்தபுரீஷஸ்தவம் என்கின்ற கிரந்தத்தில் ஒரு பத்தியத்தில் சொல்கிறார், கண்டே பிப்ரத் விஷதரமஹிம் மௌலி மத்தியே சுதாம்சும். பரமேஸ்வரனுடைய அவயவங்களை பார்த்தா அவர் ஆபூஷணமா ஆபரணமா கண்டத்தில் விஷதரமான விஷ சர்ப்பமா அப்படியே ஆபூஷணமா வைத்து கொண்டிருக்கிறார். அதே சமயம் இங்க விஷ சர்ப்பம் இருக்க மௌலி மத்தியே சுதாம்சும், அவரோட மௌலியில அமிர்த கிரணங்கள் இருக்கக்கூடிய சந்திரனை வைத்து கொண்டிருக்கிறார். விஷ சர்ப்பம், அமிர்த கிரணங்கள் இருக்கக்கூடிய சந்திரன். அதே போல ஹஸ்தே சாக்னிம் சிரசி சலிலம், அவருடைய கரத்தில் அப்படியே கொதிக்கிற அக்னி, அதே சமயம் சிரசில குளிர்ச்சியான கங்கா நதி ஜலம். அதே போல சந்தனம் பஸ்மஜாபி அங்கே லிம்பன், அவர் சிவபெருமான் சந்தன லேபனமும் செய்து கொண்டிருக்கிறார், பஸ்மம் விபூதி லேபனமும் செய்து கொண்டிருக்கிறார். இதிலிருந்து அவர் பரமேஸ்வரன் பக்தர்களுக்கு என்ன காண்பிக்கிறார்னா, சமதாம் தர்ஷயசி, அந்த சமத்துவம் சமமான பாவத்தை நீர் உம்முடைய அவயவங்களை கொண்டே காண்பிக்கிற என்று ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா இந்த பத்தியத்தில் சொல்கிறார். இப்பேற்பட்ட பரமேஸ்வரன் தம்முடைய பக்தர்களுக்கு அனுகிரகம் செய்யறதுக்காக அவர்களுடைய கஷ்டங்களை நீக்கி மங்களத்தை உண்டாக்கக்கூடியவர். ஆகையால் தான் பரமேஸ்வரனுடைய பெயர்கள்லேயே சிவன் சங்கரன் என்றெல்லாம் சொல்கிறோமே, ஷம் கரோதி இதி சங்கரா, ஷம்னா மங்களம், சிவன்னா மங்களம்னு அர்த்தம். ஆகையால் இப்பேற்பட்ட பரமேஸ்வரன், எல்லோருக்கும் மங்களத்தை உண்டாக்கக்கூடிய பரமேஸ்வரன், ஒரு சமயம் தேவர்களும் அசுரர்களும் அந்த பெரிய க்ஷீராப்தி பார் கடலை கடையும் போது பெரிய மந்திர மலையை மத்தா போட்டு வாசுகிங்கிற பாம்பை கயர்த்தா போட்டு சலசல சலசலன்னு அந்த பெரிய பார்க்கடலை கடைய கடைய அமிர்தம் வரும்னு எதிர்பார்த்தா முதல் முதல்ல வந்தது பயங்கரமான ஹாலாகல விஷம். அப்படியே பொங்கிண்டு கொதிக்கிறது அந்த விஷமே, அப்படியே பொங்கி பொங்கி சர்வத்திர வியாப்தமாக அந்த ஹாலாகல விஷம், பயங்கரமான விஷம் வருது. அதை பார்த்ததுமே எல்லோருக்கும் அப்படி ஒரு பயம், உடனே யார் நம்மளுக்கு கதி, யார் இந்த விஷத்திலிருந்து நம்ம எல்லோரையும் காப்பாற்றக்கூடியவர், அந்த ஒரே ஒரு சரண்யம் பரமேஸ்வரன் தான்னு எல்லாருமா கையை குபித்துண்டு அந்த பரமேஸ்வரனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணிண்டே போறார்களாம். சம்போ பரமேஸ்வரா சர்வேஸ்வரா, இந்த இப்பேற்பட்ட பயங்கரமான ஹாலாகல விஷத்திலிருந்து நீரல்லவோ எங்க எல்லோரையும் காப்பாற்றணும் என்று எல்லாருமா பிரார்த்தனை செய்தார்களோ இல்லையோ, பரமேஸ்வரன் அந்த பயங்கரமான ஹாலாகல விஷம் இடி உலகத்தையே ஜகத்தையே பஸ்மமாக்கக்கூடிய சாமர்த்தியம் உண்டான அந்த விஷத்தை நிஷ்கவலையா அப்படியே எடுத்து ஸ்வீகரித்தார். அந்த விஷமோ அவருடைய கண்டத்தில் அப்படியே நீளமாக நீல கண்டனா ஒரு ஆபரணம் போல, ஒரு நீல மணி போல, ஆபரணம் போல அதுவே ஆயிடுத்து. இப்போது இந்த விஷம், ஹாலாகல விஷம் பரமேஸ்வரனுடைய கண்டத்தில் மட்டும் ஏன் நின்னது என்று ஒரு கேள்வி. இதற்கு ஜகத்குரு ஸ்ரீமத் ஆதிசங்கர பகவத் பாதர் ஒரு ரொம்ப அழகான கல்பனை கொடுக்கிறார். ஸ்ரீ சிவ பாதாதி கேசாந்த வர்ணனா ஸ்தோத்திரம் என்கின்ற ஒரு ஸ்தோத்திரம் அவர் அருளி செய்திருக்கார்.
சிவபாதாதி கேசாந்த வர்ணனா ஸ்தோத்திரம், விஷ்ணுபாதாதி கேசாந்த வர்ணனா ஸ்தோத்திரம் என்கின்ற ஸ்தோத்திரங்கள்லாம் அமைச்சிருக்கார். அதில் இந்த சிவபாதாதி கேசாந்த வர்ணனா ஸ்தோத்திரத்தில் கண்டத்தை வர்ணிக்கும் பொழுது அவர் சொல்கிறார், சம்பிராந்தாயா சிவாயாஹ பதிவிலயபியா சர்வலோகோபதாபாத் சம்விக்னஸ்யாபி விஷ்ணோ சரபசமுபயோஹ வாரண பிரே வாரண பிரேரணாப்யாம் மத்யே த்ரைஷங்கவியாம் த்ரைஷங்கவியாம் அனுபவதி தசாம் யத்ர ஹாலாஹலோஷ்மா ஸோயம் சர்வாபதான்னஹ சமயது நிச்சயம் நீலகண்டஸ்ய கண்டஹ. பரமேஸ்வரன் அந்த ஹாலாஹல விஷத்தை ஸ்வீகரிக்கும் பொழுது என்ன நடந்தது? இங்கே ஸ்ருங்கேரி ஜகத்குரு மகாசன்னிதானம் ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகள் அவர்களுடைய ஒரு அனுகிரக பாஷணத்தில் இந்த பத்தியத்தை சொல்லி அதோடைய அர்த்தமும் சொல்லியிருக்கார். பரமேஸ்வரனுடைய ஒரு பாதி பாகம் பார்வதி தேவி, இது அர்த்தநாரீஸ்வரர். அதே போல மற்றொரு ஒரு பாதி பாகம் பகவான் விஷ்ணு என்கின்றது சில புராண கதைகள் சொல்லறது. ஆகையால் இதை மனசில் வைத்து கொண்டு ஒரு அற்புதமான கல்பனை இங்கே பகவத்பாதர் பண்ணுறார். இந்த ஹாலாஹல விஷத்தை பரமேஸ்வரன் ஸ்வீகரித்தாரோ இல்லையோ, பார்வதி தேவி ஒரு பாகத்தில் இருக்கக்கூடிய பார்வதி தேவிக்கு ஒரு விதமான பயம், மற்றொரு பாகத்தில் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணுவுக்கு மற்றொரு ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன பயம்? பார்வதி தேவிக்கு பதி விலயபியா, தம்முடைய பதியான பரமேஸ்வரன் இந்த விஷத்தை ஸ்வீகரிச்சிருக்காரே, இதிலிருந்து ஏதாவது அவருக்கு ஒரு பெரிய கஷ்டம் வந்துட போறதே என்கின்ற அந்த பீதினால என்ன பண்ணாலாம், அந்த விஷத்தை பார்த்து இந்த க்ஷணமே பரமேஸ்வரனுடைய வாயிலிருந்து வெளியில போ, பகிர்கச்ச பகிர்கச்ச வெளியில போ, இந்த க்ஷணமே வெளியில போ என்று அந்த விஷத்தை பார்த்து ஆதேசம் செய்தார். அதே சமயம் மற்றொரு பாகத்தில் இருக்கக்கூடிய பகவான் விஷ்ணு என்ன பண்ணார், அவருக்கு சர்வ லோகோபதாபாத்து, அந்த விஷம் பரமேஸ்வரனுடைய முகத்திலிருந்து வெளியில் வந்ததுன்னா இந்த உலகமே பஸ்மமாயிடும் என்கின்ற கவலை. ஆகையால் அவர் என்ன பண்ணார், அந்த விஷத்தை பார்த்து இந்த க்ஷணமே பரமேஸ்வரன் வாய் குள்ள போ, அந்தர்கச்ச அந்தர்கச்ச என்று ஆதேசம் செய்தார். இப்போ இந்த விஷம் என்ன பண்ணும், ஒரு பக்கம் அம்பாள் வெளியில் போங்கிறா, இங்கே பகவான் விஷ்ணுவோ உள்ளவா உள்ளவாங்கிறார். ஆகையால் அந்த ஹாலாஹல விஷத்துக்கு என்ன தசை கிடைச்சுதான், மத்தியே த்ரைஷங்கவியாம் மத்தியில்
த்ரிசங்கு த்ரைசங்கவியாம் தசாம் த்ரிசங்குக்கு என்ன தசை கிடைச்சதோ மேலே ஸ்வர்கத்துக்கும் போக முடியாது பூமிக்கும் வர முடியாதுன்னு மத்தியில் எப்படி த்ரிசங்கு ஸ்வர்கத்தில் அவன் நின்னானோ அதே போல் இந்த விஷத்துக்கும் வெளியிலையும் போக முடியாது உள்ளேயும் வர முடியாதுன்னு மத்தியில் பரமேஸ்வரனுடைய நீல கண்டம் அந்த கண்டத்திலேயே அப்படியே நின்று அந்த கண்டம் ஒரு நீல ஆபரணம் போல பரமேஸ்வரனுக்கு அமைந்தது என்று இந்த பத்தியத்தில் சொல்கிறார் பகவத் பாதர். இப்படி பரமேஸ்வரன் பரமானுகிரகம் செய்தார், இந்த எல்லோருக்கும் பரமானுகிரகம் செய்தார் அந்த ஹாலாகல விஷத்தை ஸ்வீகரித்து. இப்படி அநேக பக்தர்கள் பரமேஸ்வரனே கதி நீரல்லவோ எனக்கு சரண்யம்னு இருந்து அவர்களுடைய கிருபைக்கு பாத்திரமாயிருக்கார்கள். பரமேஸ்வரன் அவர்களுடைய கஷ்டத்தை நீக்கி பரமானுகிரகம் செய்திருக்கார். இப்பொழுது ஒரு சரித்திரத்தை பார்ப்போம். அந்த சரித்திரத்தில் எல்லாருடைய கஷ்டங்களை நீக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது, நான் அவன் அவரை பரமேஸ்வரனை நான் காப்பாற்றணும் என்கின்ற பாவமுடைய ஒரு பக்தர், பரம பக்தர், ஒரு நாயன்மார். ஒரு வேடுவர் குலத்தில் திண்ணன் என்கின்ற ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் தம்முடைய ரெண்டு சகாக்களோடு சேர்ந்து வேட்டையாட அந்த இடி பயங்கரமான காட்டில் பிரவேசிக்கிறார். அங்கே ஒரு காட்டு பன்றி கண்ணுக்கு பட்டுது. அது கண்ணுக்கு பட்டதுமே இந்த மூணு பேரும் அந்த மூணு வேடுவர்களும் அதை துரத்த, அந்த பன்றி ஓட இவர்கள் துரத்த, அது ஓட துரத்த ஓட துரத்த கடைசியில் இந்த திண்ணன் அந்த காட்டு பன்றியை வதம் செய்தார். அதற்கு பிறகு அவன் சொன்னான், இந்த பன்றியோட மாம்சத்தை எடுத்து நல்லா பக்குவம் செய்து தயார் பண்ணி வை, நம்ம எல்லோரும் சாப்பிடலாம் என்று ஒரு சகாட்ட சொன்னான். அந்த சமயம் இப்படியும் அப்படியும் இந்த காட்டில் சுத்தீவிர பார்க்கும் பொழுது பக்கத்திலேயே ஒரு மலை. இது என்ன மலை அப்படின்னு கேட்டான். இந்த மலையா, இந்த மலைக்கு மேலே ஒரு சாமி இருக்கார். அந்த சகா மற்றொரு சகா சொல்கிறான், இந்த மலைக்கு மேலே ஒரு சாமி இருக்கார், ஒரு தேவர் இருக்கார், அவருக்கு பேர் குடுமி தேவர், குடுமி சாமி. யார் இவர், ரொம்ப புதுசாக இருக்கே இந்த பேர், வேறு யாரும் இல்லை நம்ம பரமேஸ்வரன் தான். அந்த பரமேஸ்வரனுக்கு ஜட்டாபாரம் இருக்கிறதுனால இந்த வேடுவர்கள்லாம் அவனை குடுமி சாமின்னு கூப்பிடுற வழக்கம். இப்படி அந்த ஒரு குடுமி சாமி ஒருத்தர் இருக்கார், நீ பார்த்துருக்கியோ திண்ணனை கேட்குறார். இல்லை நான் இங்கே வந்ததே இல்லை. சரி வா, போய் காண்பிக்கிறேன் வா. உடனே ரெண்டு பேரும் அந்த மலையை கிடுகிடு கிடுன்னு ஏறுறார்கள். ஏறும்பொழுதே இந்த திண்ணனுக்கு இதற்கு முன்னாடி ஒரு சமயம் கூட எந்த ஒரு சிவலிங்கத்தையும் பார்த்தது கிடையாது. சிவபெருமானுடைய அவயவங்கள், அவர் திரிசூலதாரியாக கங்காதரனாக இருக்கார், எதுவும் தெரியாது. இப்படி இந்த ரெண்டு சகாக்களும் சேர்ந்து, திண்ணன் அவனுடைய சகாவும் சேர்ந்து கிடுகிடு கிடுன்னு அந்த மலையை ஏறி அங்கேந்து வந்து பார்த்தா சோம சுந்தரா, சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சுந்தரா சந்திரசேகரா, சோம சுந்தரா சந்திரசேகரா, சோமாஸ்கந்தா ஸ்ருத ஜனசுப சிவ சங்கரனே தயாகரனே ஜய சாமகான நோலனே. அங்க வந்ததுமே சோம சுந்தரா சந்திரசேகரா, திண்ணன் பார்க்கிறார் அழகான அந்த சோமசுந்தரனான சந்திரசேகரனுடைய ஒரு அழகான லிங்கம். அது பார்த்ததுமே ஒரு அழகான முகமுடைய லிங்கமாம். அதை பார்த்ததும் இந்த திண்ணனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. முதல் முதல்ல பார்க்கிறார், அங்கேந்து ஓடி வந்து என் அப்பனேன்னு இறுக்கி கட்டினுட்டாராம். கட்டின்றதுமே அவருக்கு அப்படியே பிரேம
இதற்கு முன்னாடி இப்படி ஆனதே கிடையாது. அப்படியே பிரேம ஹிருதயத்துல பொங்கிண்டு வருது. உடனே அந்த லிங்கத்தை கட்டிண்டு முத்தம் கொடுத்து பேச தொடங்கினார். இதெல்லாம் அந்த சகா பார்க்கறான். அந்த சகா பார்த்தா என்னது இது, முதல் முதல்ல பார்க்கறான் என் அப்பனேன்னு போய் கட்டிக்கிறான், முத்த கொடுக்கறான், பேச தொடங்குறானே, என்ன பேசுறார். அங்கேருந்து வந்து என் அப்பனே சாமி, இப்படி இந்த பயங்கரமான காட்டில் தனியாவா இருக்க, இவ்வளோ வருஷங்கள் தனியாவா இருக்கியா, உமக்கு யாராவது ஆகாரம் கொடுப்பாளா, உனக்கு பயம் இல்லையாப்பா, துஷ்ட மிருகங்கள்லாம் அநேக துஷ்ட மிருகங்கள் இருக்கே என்று பேசுறார் சுவாமிகிட்ட. அந்த சகா பார்த்தார், ஆமாம் நீ சாப்பாடு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டியே, ஒருத்தர் நான் பார்த்துருக்கேன் இங்கே தினமும் வருவார், ஒரு குடம் நிறைய ஜலத்தை அப்படியே ஷோன்னு கொட்டுவார், சில பத்திரங்களை அப்படியே தூக்கி போடுவார், அதுக்கப்புறம் மணமண மணமணன்னு ஏதோ சொல்லிட்டு வெறும் சாதம் தின்னான், வெறும் சாதத்தை இப்படி காண்பிப்பார், அவ்வளோதான் கிளம்பிடுவார். தின்னன் இதை கேட்டானோ இல்லையோ அப்படியே மனசு உருகிர்த்து, வெறும் சாதமா, இவ்வளோ நாள் சாப்பிட்ருக்க வெறும் சாதமா, அதெல்லாம் வெறும் சாதம்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா, இதை பாரு என்னுடைய சகா கீழே நல்ல பன்றி மாம்சத்தை பக்குவம் பண்ணி வச்சிருக்கான், நான் போய் கொண்டு வரேன், உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு சாப்பிட்ற மாதிரி நான் போய் கொண்டு வரேன், இங்கேயே இரு அப்படின்னு பரமேஸ்வரன் இடத்துல பேசி உடனே கிடுகிடுகிடுன்னு அந்த மலையிலேருந்து இறங்கி வர, அங்கேயோ அந்த மாம்ச பிண்டத்தை எடுத்துண்டு அந்த கொஞ்சம் போல தேனில் தோச்சு தின்னன் பார்க்குறான், இவன் இதை சரியாக பக்குவம் படுத்தியிருக்கானான்னு எனக்கு எப்படி தெரியும், எம்முடைய சுவாமிகிட்ட அப்படியே போய் கொடுத்தா அது அபக்குவமாக இருந்ததா, அபக்குவமாக இருந்ததுன்னா சுவாமிக்கு பல்லெல்லாம் வலிச்சுடும், இதை பக்குவம் பார்த்து கொடுக்கணும்னு என்ன பண்ணார், அந்த மாம்ச பிண்டத்தை தன் வாயில் போட்டுண்டு மிருதுவாக்குறதுக்காக கொஞ்சம் போல கடிச்சு கடிச்சு அதையே மறுபடியும் ஒரு தொன்னல எடுத்துண்டு வாய் நிறையா, அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, முதல்ல ஏதோ ஜலம் கொட்டணும், அதுக்கப்புறம் பத்திரங்களை போடணும், அதற்கப்புறம் இதை காண்பிக்கணும், சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லணும். ஆகையால் உடனே இந்த ஸ்வர்ணமுகி நதி, அங்கே குளிர்ச்சியாக ஓடிட்டு இருக்கிற ஒரு நதி, அங்கே போய் ரெண்டு கையோட சேர்த்து வாய் நிறைய ஜலம் ரொப்பி கொண்டு சில பத்திரங்கள், அவருக்கு வில்வ பத்திரம் ஜெவந்தி பூ அதெல்லாம் எதுவுமே தெரியாது, கையில் கிடச்ச பத்திரத்தை பறிச்சார், தம்முடைய சிரஸில் சொருகின்றார், மறுபடியும் அந்த தொன்னை எடுத்துண்டார், வில் இந்த தனுஷ பாணத்தை எடுத்துண்டு கிடுகிடுகிடுன்னு மலைக்கு மேலே ஓடிட்டார். ஓடி போய் அங்கே முதல் முதல்ல தம்முடைய வாயில் இருக்கிற அந்த ஜலத்தாலியை அபிஷேகம் செய்து இப்படி ஒரு அசைச்சு அசைச்சாரோ இல்லையோ அந்த தலையிலிருந்து எல்லா பத்திரங்களும் அவருக்கு அர்ச்சனை போல விழுந்தது. அதற்கு பிறகு இந்த மாம்ச பிண்டத்தை காண்பிச்சு, எனப்பனே இது சாப்பிடும் ரொம்ப ருச்சிகரமாக இருக்கும், சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும் சரியா அப்படின்னு கேட்குறார். இப்படி கேட்டதும் இப்படி நிவேதனம் செய்து அன்றைய தினம் ராத்திரி பூரா தம்முடைய சுவாமிக்கு எந்த துஷ்ட மிருகங்களும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு அங்கேயே காவல் காக்கிறார். தனுஷ் பாணத்தோடு இப்படியே கவனிச்சுண்டு யாரும் வரக்கூடாது, எந்த மிருகமும் வரக்கூடாதுன்னு ராத்திரி பூரா காவல் காத்து மறுநாள் பொழுது விடிஞ்சதுமே நான் மறுபடியும் போய் உனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொண்டு வரேன், வேட்டையாடின்னு வரேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்பினார். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த சிவபெருமான் அந்த லிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்கிற ஒரு சிவகோச்சரியார் இருந்தார். அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு தினமுமே அங்கே வந்து ருத்ராபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து நைவேத்தியம் செய்யுவார். இன்றைய தினமும் முதல் முதல்ல அவர் இதெல்லாம் நடந்திருக்குன்னு பார்த்ததே இல்லை, முதல் முதல்ல அவர் ஸ்நானம் செய்து ஒரு குடத்தில் ஜலத்தை ஒப்பிக்கொண்டு பத்திரங்கள்லாம் பறித்து கொண்டு அங்கேருந்து சிவபெருமானுக்கு பூஜை செய்யணும்னு ஆசையோடு பாடிக்கொண்டே வராளாம். ஜய சங்கர பார்வதி பதே மிருட சம்போ சசிகண்ட மண்டன, ஜய சங்கர பார்வதி பதே மிருட சம்போ சசிகண்ட மண்டன, மதனாந்தக பக்தவத்சல பிரிய கைலாசதயா சுதாம்புஜே, சதுபாய கதாஸ்வ பண்டிதோ ஹ்ருதயே துக்க ஷரேண கண்டிதஹ, சசிகண்ட சிகண்ட மண்டனம் சரணையாமி சரண்யமீஸ்வரம், மஹதஃ பரிதஃ ப்ரஸர்பதஸ்தமசோ தர்ஷன பேதினோபிதே
दीननाथैव स्वतेजसा हृदय व्योम्नि मनागुदेहिनः नवयन्तव चर्म चक्षुषा पदवीमप्युपवीक्षितुं क्षमाः कृपया भयदेन चक्षुषा सकलेनेश विलोकयाशुनः इप्डि पाडिकोंडे அந்த மலைக்கு மேலே மெல்ல ஏறி 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 வந்தா சிவசிவான்னு கத்தினார். யார் இங்கே இவ்வளோ மாம்சத்தை போட்டது? ஏதாவது துஷ்ட மிருகங்கள் வந்துட்டா பரமேஸ்வரா என்னப்பா ஆச்சு? துஷ்ட மிருகங்களா இல்லை இங்கே ஒரு பத்திரத்தில் இந்த மாம்சம் வச்சிருக்கே, யாரோ ஒரு வேடுவன் தான் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கான்னு தோணித்து என் சுவாமிகிட்ட போய் நித்திய பூஜை செய்யற இந்த சுவாமிகிட்ட வந்தா இதெல்லாம் செய்யணும், நான் என்ன பாவம் செய்தேனோ இப்படி ஒரு காட்சி நான் பார்க்க வேண்டியிருக்கேன்னு உடனே சீக்கிரமா எல்லா அந்த இடத்தையே சுத்தம் செய்து மறுபடியும் அவர் ஸ்வர்ணமுகியில ரெண்டாவது ஸ்நானம் செய்து அங்க வந்து ருத்ராபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் செய்தார். எல்லாம் செய்த பிறகு அவர் கிளம்பிட்டார். திண்ணன் மறுபடியும் வந்து இன்றைய தினம் முந்தின தினம் என்ன பண்ணார், முதல்ல பன்றிய வேட்டையாடி அதுக்கப்புறம் பரமேஸ்வரனை பார்த்து அது நிவேதனமாக கொடுத்தார். இன்றைய தினம் யோசிச்சு யோசிச்சு பரமேஸ்வரனுக்கு நாம் என்னெல்லாம் நைவேத்தியம் செய்யணும்னு பிளான் போட்டுண்டு வேட்டையாட போனாராம். எல்லாம் வேட்டையாடி வந்து அதே போல ஜலம் வாயில் ரொப்பி கொண்டு அந்த பத்திரங்கள் எல்லாம் அதே போல பூஜை செய்து மறுபடியும் காவல் காத்தார். ராத்திரி பூர சிவகோச்சரியார் மறுநாள் பொழுது விடிஞ்சதும் வந்து பார்க்கறார். சிவசிவா மறுபடியும் மாம்சம் இருக்கே, யாருப்பா இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு மறுபடியும் அழறார். இப்படியே ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, அஞ்சு நாள் இப்படியே இதே கதை. இந்த சிவகோச்சரியாருக்கோ ஹிருதயத்தில் ரொம்ப ஒரு கிளேஷம், ரொம்ப துக்கம். என்னது இது, என்ன இதெல்லாம் நடக்கிறது? பரமேஸ்வரா நீரல்லவோ இதை நடக்காமல் இருக்கும்படி பார்த்துக்கணும், ஏன்னா இவரால் ராத்திரி பூரா அங்கே இருக்க முடியாது, பயங்கரமான காடு இவருக்கு பயம். ஆகையால் யார் பண்ணுறான்னு கண்டுபிடிக்க முடியல. உடனே அன்றைய தினம் ராத்திரி பரமேஸ்வரன் இந்த சிவகோச்சரியாரோடைய ஸ்வப்னத்தில் பட்டுன்னு ஆவிர் பவித்து காட்சி கொடுத்து சொல்கிறார், இதை பாருப்பா, எனக்கு யாரும் எந்த விதமான அபச்சாரமும் செய்யலை, நீ சொல்றிய சீச்சி யார் இந்த மாம்சத்தெலாம் போட்டிருக்கான்னு அது என்னுடைய பரம பக்தன் எனக்கு நைவேத்தியம் செய்யறார், நீ வேணா நாளைக்கு வந்து பாரு, அவனுக்கு வேடு வந்தான், அவனுக்கு எதுவுமே தெரியாது, எந்த மந்திரங்களும் தெரியாது, ஸ்லோகங்களும் தெரியாது, என்னுடைய அநேக நாமங்கள் அதற்கு என்ன அர்த்தம் எதுவும் தெரியாது, ஆனால் என்னிடத்துல அபாரமான பிரேம உடையவன். இப்படி சொல்லி பட்டுன்னு அந்த கனவு கலைஞ்சது. உடனே இந்த சிவகோச்சரியார் மறுநாள் யார் இந்த வேடுவன் இருந்தவர், யார் இந்த பரம பக்தர்னு பார்க்கறதுக்காக ஏங்கிண்டு அங்கேருந்து வரார். அங்கேருந்து வந்ததுமே அவர் பண்ண வேண்டியது எல்லாம் பண்ணி தினமும் போலே அவர் கிளம்பிடுவாரே, அன்றைய தினம் கிளம்பாமல் ஒரு இடத்துல ஒளிஞ்சுண்டு அந்த பரம பக்தர், பரமேஸ்வரனே சொல்லியிருக்கார் பரம பக்தர், அவர் எப்போ வருவார் எப்போ வருவார்னு காத்து கொண்டே இருக்கார். திண்ணன் அங்கேருந்து வேட்டையாடி எல்லாம் ஸ்வீகரித்து அங்கேருந்து மெல்ல அந்த மலையை ஏறி ஏறி வரார். அந்த சமயம் இந்த சிவபெருமானுக்கு இந்த பக்தருடைய மகிமையை காண்பிக்கணும்னு ஆசை. உடனே என்ன பண்ணார், இந்த திண்ணன் அங்கேருந்து ஏறி வந்ததுமே இப்படி வந்து பார்க்கிறார். கொஞ்சம் தூரத்தில் அந்த லிங்கம் இருக்கே, அதில் ஏதோ ஒரு விசித்திரமாக ஏதோ இருக்குது, பரமேஸ்வரனுடைய அந்த முகம் இருக்கே அந்த லிங்கத்திலிருந்து, அந்த கண்ணிலிருந்து ஏதோ ஒன்று கொட்டுறது, என்னதது அப்படின்னு கவனத்தோடு வாய்ப்பூர ஜலம் இந்த மாம்ச பிண்டம் எல்லாம் வைத்து கொண்டே அங்கே பக்கத்தில் வந்து பார்த்தார். பார்த்ததும் அப்படியே வல வளர்த்து பேட்டவர்க்கு என் அப்பனேன்னு கத்தினார். அந்த வாய் நிறைய அபிஷேக ஜலம் அப்படியே எங்கே போனாலும் அந்த ஜலம்லாம் கொட்டி இந்த மாம்ச பிண்டம் எல்லாம் அப்படியே இங்கேயும் அங்கேயும் விழுந்து என் அப்பனே என்ன ஆயிடுத்துப்பா உமக்கு, உம்முடைய கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டுறதே, யார் பண்ணா எவன் பண்ணா, துஷ்ட மிருகமாக யாராவது கல் தூக்கி போட்டாலா, எப்படி ஆச்சு சுவாமி சொல்லும் சுவாமி எப்படி? அங்கேயே அவர் கத்தரார் கதர்றார், மயக்கம் போட்டே விழுந்துட்டார். இந்த சிவகோச்சரியாருக்கும் வலவலவலன்னு கை கால்லாம் நடங்கிறது. ஒரு பக்கம் பரமேஸ்வரன் கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டுறது, மற்றொரு பக்கம் இவர் இந்த பக்தர் அப்படியே கதர்றார் கத்தரார் மயங்கி விழுந்துட்டார்.
உடனே இந்த இவர் மயங்கி விழுந்தவர் எழுந்துண்டு, என் அப்பனே நான் என்ன பண்ணுவேன் சாமி, நான் என்ன பண்ணுறது, இந்த ரத்தத்தை எப்படி நான், யார் இது பண்ணியிருக்காளோ அவன், அவனை பிடிக்கிறேன் பாரு, என் சுவாமிக்கு ரத்தம் வரும்படியா யார் பண்ணியிருக்கான்னு உடனே தனுஷ் பாணத்தை இடுத்துண்டு அங்கே போகலாம்னு பார்க்குறார். நின்றுட்டார், நான் போகிறதுக்குள்ள மறுபடியும் யாராவது வந்து என் சுவாமிகிட்ட ஏதாவது பண்ணிட்டானா, மறுபடியும் ஓடி வரார், அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, வன ஔஷதிகள்னா அப்படியே புழிஞ்சு எடுத்து சுவாமியோட கண்ணில் அப்படி அந்த ரசத்தை போடுறார். நிக்கலை, அப்படியே தாரதாரியா தாரதாரியா பிரவாகம் போல விழர்ந்து கடைசியாக அவருக்கு ஒன்று தோணித்து, எந்த அங்கத்தில் ஒரு விகாரம் இருக்கோ அதே அங்கம்தான் அதற்கு பரிகாரம் என்று நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவ்வளோதானே, என் சுவாமி கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டுறதுன்னா எனக்கு தான் ரெண்டு கண்ணு இருக்கே. உடனே ஒரு க்ஷணம் யோசிக்கல, சட்டுன்னு அந்த பாணத்தை எடுத்துண்டார். தனக்கு ஒரு கண்ணு போக போகிறது, அந்த கண்ணிலிருந்து அப்படி துடிக்குமே ரத்தம் கொட்டுமே எந்த ஒரு சிந்தனமும் இல்லை, சட்டுன்னு அந்த பாணத்தை எடுத்துண்டார். அப்படியே கண்ணை பேர்த்து அந்த லிங்கத்து மேலே அப்படி போட்டுட்டார். போட்டாரோ இல்லையோ என்ன நடந்தது, முன்பும் ஒருத்தருக்கு ரெண்டு கண்ணு இருந்தது, ஒருத்தருடைய கண்ணிலிருந்து ரத்தமாக கொட்டிது, அப்போ பரமேஸ்வரனுடைய கண்ணிலிருந்து ரத்தம், தின்னனுக்கு ரெண்டு கண்ணும் இருந்தது, இப்போ பரமேஸ்வரனுக்கு ரெண்டு கண்ணும் ரத்தம் கொட்டாமல் இருக்கு, இங்கேந்து தின்னனுக்கு அப்படியே தாரியா பிரவாகம் போல கொட்டுறது ரத்தம், ஆனால் தின்னனும் அங்கேந்து சந்தோஷத்தோட, சாமி உங்களுடைய ரத்தம் நின்றுத்து என்னுடைய வைத்தியம் பலிச்சுறுத்து, இனி எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் தெரியுமான்னு அங்கேருந்து வந்து கட்டிக்கிறார். இந்த சிவகோச்சாரியருக்கு அப்படியே கூசி பெடுத்து உடம்பெல்லாம், அப்படி ஒரு கண்ணை பேர்த்ததை அவர் எப்படி தான் பார்த்தாரோ இல்லையோ. மறுபடியும் சிவபெருமானுக்கு என்ன ஆசை, இன்னும் இந்த பக்தருடைய சிரேஷ்டத்தை காண்பிக்கணும். சிவகோச்சாரியாரும் கையை குவித்துண்டு இவர் பரம பக்தர்னு அவருக்கு புரிஞ்சுருத்து, இருந்தாலும் ஒரு லீலை காண்பிக்கணும்னு அங்கேருந்து ரெண்டாவது கண்ணு, பரமேஸ்வரனுடைய ரெண்டாவது கண்ணிலிருந்து குபீர்னு ரத்தம் மறுபடியும். இவர் சந்தோஷமாக இருந்தார் தின்னன், திடீர்னு மறுபடியும் ரத்தம் நதுமே, சுவாமி மறுபடியும் என்னாச்சு சுவாமி, இந்த கண்ணிலிருந்து ரத்தம் கொட்டுறதே என்னாச்சு. ஆனால் கவலைப்படாதையும் கவலைப்படாதையும், நான் இருக்கேன் உங்களுக்கு, நான் இருக்கேன், எனக்கு தான் ரெண்டாவது கண் இது இருக்கே, எனக்கு இது இருக்குது அப்படின்னு சட்டுன்னு ரெண்டாவது பாணத்தை எடுத்துண்டு, நான் இதை கொடுத்துட்றேன் நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும் சுவாமி கவலைப்படாதையும், நான் இதை எடுத்த உடனே என்னால் உன்னை பார்க்க முடியாது, ஆனால் அது எனக்கு கவலை இல்லை, நீ சௌக்கியமாக இருக்கணும்ப்பா அதுதான் எனக்கு ஆசைன்னு உடனே அந்த பானத்தை எடுத்துண்டு அப்படி அந்த கண்ணை இடுக்க போகிறார். சட்டுன்னு நின்றுட்டார். மறுபடியும் நான் இந்த கண்ணை எடுத்தேனா நான் எங்கே வைக்கிறது, என் சுவாமியோட கண்ணு ரத்த தார நிற்கணுமே அங்கே சரியாக வைக்கணுமே, எனக்கு கண்ணு தெரியாதே. அப்போது உடனே என்ன பண்ணார், தம்முடைய பாதத்தை தூக்கி அந்த செருப்பு இருக்கிற பாதத்தோடையே அந்த லிங்கத்து மேலே இப்படி சல்லுன்னு வச்சு உடனே அந்த பானத்தோட இப்படி இடுக்கலாம்னு போறார். நில்லு கண்ணப்பான்னு பட்டுன்னு கையை பிடிச்சிட்டார். விடுவாரா பரமேஸ்வரன் அங்கேந்து பட்டுன்னு கையை பிடிச்சு இந்த கண்ணப்ப நாயனாருக்கு கண்ணையும் கொடுத்தார், பரமானுக்கிரகமும் செய்தார். இப்படி பகவத் பாதர் சிவானந்த லஹரியில் சொல்கிறார், இப்பேற்பட்ட ஒரு பக்தர், அதாவது வாயில் இருக்கிற ஜலம் திவ்ய அபிஷேகமாக எடுத்து தம்முடைய பாதி கடித்த அந்த மாம்சம் ஒரு நைவேத்தியமாக எடுத்து, அஹோ வனச்சரோ பக்தாவதம் சாயதே, ஒரு காட்டில் சஞ்சரிக்கக்கூடிய வேடுவர் பெரிய பக்த ரத்னமாக ஆகினாரே, இப்பேற்பட்ட ஒரு ஸ்திதிக்கு காரணம், முக்கிய காரணம் எதுனா அந்த பக்தி. அந்த பக்தி கிம் நகரோதி, ஒரு அபிஷேக வாயில் இருக்கிற ஜலத்தை அபிஷேக ஜலமாக ஆயிடுத்து, அந்த மாம்சம் நைவேத்தியம் ஆயிடுத்து, வனச்சரன் வேடுவன் பரம பக்தன் ஆயிட்டான்னா அதற்கு காரணமான அந்த பக்தி என்னதாம் செய்யாது என்று அவர் சொல்கிறார். இப்பேற்பட்ட ஒரு சரித்திரமாம் இந்த கண்ணப்ப நாயனாருடைய சரித்திரம். இப்பொழுது கடைசியாக நாளைய தினம் திருவாதிரை, திருவாதிரம் பொழுது சிதம்பர க்ஷேத்திரம், சிதம்பர க்ஷேத்திரத்தில் விசேஷமாக களி நிவேதனம் நம்மளாம் செய்யறது உண்டு. அந்த களி நிவேதனம் செய்யறதுக்கு காரணம் என்ன, எந்த பக்தர் அதற்கு காரணமாக இருந்தார் என்கின்ற அந்த பக்தருடைய சரித்திரத்தை இப்பொழுது பார்ப்போம். சேந்தனார் சேந்தனார் என்கின்ற ஒரு பக்தர், அவர் விரக
வியாபாரம் செய்து அதிலிருந்து என்ன தனம் வருதோ அந்த தனத்தை வைத்து கொண்டு அன்னம் பிரதி தினமும் வாங்குவார். ஒரு தினம் ஒரு நாள் சோனு மழை கொட்டிட்டு அந்த விறகு எல்லாமே அப்படியே நனைஞ்சுருத்து, யாரும் அதை வாங்கிக்க வரலை. அப்பொழுது அவர் என்ன பண்ணார், ஆற்றுக்கு போய் கொஞ்சம் போல இருக்கிறதையே வச்சுண்டு கொஞ்சோண்டு களி தயார் பண்ணார். இப்போ இவருக்கு ஒரு நியமம் இருந்தது, தான் தயார் பண்ண அந்த போஜியத்தை முதல் முதல்ல ஒரு சிவனடியாருக்கு நிவேதனம் செய்த பிறகுதான் நான் சாப்பிடுவேன் என்று ஒரு நியமம். ஆகையால் அன்றைய தினமும் இந்த களியை தயார் பண்ணி சிவனடியார் வராரா வராரான்னு காத்துண்டே இருக்கார். ஒரு சிவனடியார் அங்கே வந்தார். வந்ததும் இவர் அவருக்கு எல்லா உபச்சாரமும் செய்து அந்த களியை நிவேதனம் செய்தார். இந்த சிவனடியாரோ களியை சாப்பிட்டு, ஆஹா எவ்வளோ ருச்சியாக இருக்குது, இதை பாரு ரொம்ப சோனு மழை கொட்டுறது, எனக்கு அடுத்த வேலைக்கும் ஆகாரம் வேணும், நீ ஒன்று பண்ணு, மிச்ச அந்த அவசிஷ்டமான களியையும் எனக்கு கட்டி கொடுத்துட்றியாப்பா, இருக்கிறதே இத்தனூண்டு பாக்கி களி, அதையும் அவருக்கு கொடுத்துட்டா எனக்கு என்ன ஆகாரம் இருக்கும் என்று அவர் யோசிக்கலை. அப்படியே சிவனடியாருக்கு, ஒரே சிவனடியாருக்கு ரெண்டு வேளையும் ஆகாரம் போடக்கூடிய பாக்கியம் கிடச்சிருக்கேன்னு உடனே அந்த களியை ஒரு துணியில் இப்படி கட்டி இப்படி கொடுக்குறார். கொடுக்கும்பொழுதே கொஞ்சம் போல களி அந்த சிவனடியார் மேலே சிந்தித்து அங்கேருந்து அந்த சிவனடியார் மூட்டை எடுத்துட்டு கிளம்பிட்டார். இது ஒரு பக்கம் இருக்க, அந்த நாட்டின் ராஜா பிரதி தினமும் சிவன் பூஜையில் கலந்துப்பார். அங்கேருந்து நடராஜர் பூஜையில் கலந்து அந்த நடராஜர் ஆனந்த தாண்டவம் ஆடுறாரே, அதை ஆசையோடு பார்ப்பாராம். பனினி சதக ஜனுத சனினி ஜந்தரித சமாகம பனி மகத ஜனுதக மாகம மாபசானினி தஜந்தரி பாமக ததிங்கிண தும் பனினி சதக ஜனுத சனினி ஜந்தரித சமாகம பனி மகத ஜனுத் மாகம மாபசானினி அப்படியே ஆசையோடு பார்ப்பார். அந்த ஆனந்த தாண்டவத்தை பார்த்ததும் இந்த ராஜா பிரதி தினமும் இப்படி இந்த பூஜையில் கலந்ததுமே கடைசியில் சல் அப்படின்னு அந்த நடராஜரையோட குஞ்சித பாதத்திலிருந்து சல்லுன்னு ஒரு சத்தம் கேட்குமா, அது அவர் அந்த பூஜையை ஸ்வீகரித்து கொண்டிருக்கார் அப்படிங்கிற ஒரு சூச்சனை போல. இன்றைய தினம் மட்டும் அந்த சத்தம் ஜல்லுங்கிற சத்தம் கேட்கலை. ரொம்ப கெஞ்சி பார்த்தார் இந்த ராஜா, நீர் என் பூஜையை ஏற்றுக்கணும் அப்பா, ஏதாவது தவறு இருந்ததுன்னா என்னை மன்னிச்சுக்கணும், ஆனால் எது செய்தாலும் அந்த ஜல்லுங்கிற சத்தம் கேட்கவே இல்லை. உடனே அந்த வருத்தத்தோடையே திரும்பினார். அன்றைய தினம் ராத்திரி அவருக்கு ஒரு ஸ்வப்னம் வந்தது. அந்த ஸ்வப்னத்தில் சுத்த ஸ்பட்டிக சங்காசனான பரமேஸ்வரன் நடராஜ பெருமான் ஆவிர்பவித்து காட்சி கொடுத்து சொல்கிறார், நீர் பண்ண பூஜையில் எந்த தவறுமே இல்லை அப்பா, ஆனால் நாம் இன்றைய தினம் சேந்தனார் வீட்டுக்கு களி உண்ண போனோம். இப்படி சொன்னதும் பட்டுன கனவு கலைஞ்சுது, சேந்தனார் வீட்டுக்கு நடராஜர் களி உண்ண போனாரா, யார் இந்த சேந்தனார், இப்படியே யோஜனையில் இருக்கார். அன்றைய தினம் திருவாதிரைக்கு முந்தின தினம், முந்தின நாள் இந்த இன்றைய தினம் போல, திருவாதிரைக்கு முந்தின நாள் சிதம்பரத்தில் ரதோத்சவம். அந்த அழகான தேரில் அந்த தேரை அப்படியே ஜல் 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 ஜல்னு ஆடிக்கொண்டே வர, அதுக்குள்ளே இருக்கிற அந்த சிவபெருமான் நடராஜர் ஆடும் தெய்வமும் ஆச்சரியமாக ஆனந்த தாண்டவத்தை ஆட இப்படியே ஜல் 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 ஜல்னு வரும்பொழுது சல்லுன்னு அந்த ரதம் அப்படியே நின்றுத்தும்.
என்னதான் பண்ணி பார்த்தாலும் அந்த ரத்தம் நகரவே இல்லை. உடனே இந்த ராஜா கெஞ்சரார், என்ன தவறு, மறுபடியும் நான் என்ன தவறு செய்தேன், இந்த ரதம் நகரணும். உடனே ஒரு அசரீர வாக்கு, கம்பீரமாக ஒரு அசரீர வாக்கு கேட்டது, சேந்தன பல்லாண்டு பாட சொல்லும், அப்பொழுது இந்த தேர் நகரும். சேந்தனாருக்கு எப்படி இருந்திருக்கும், அதோ ஒரு ஒரு ஓரத்தில் அவர் நிற்கிறார். அங்கேருந்து ஓடி வந்து அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்படியே அந்த நடராஜ பெருமானுடைய அனுகிரகத்தினாலேயே பாட தொடங்கினார், அந்த பல்லாண்டு பாட தொடங்கினார். மண்ணிகத்தில்லை வளர்கனும் பக்தர்கள் வஞ்சகர் போய கல பொன்னின்சை மண்டபத்து பொன்னின்சை மண்டபத்து உள்ளே புகுந்த புவனியெல்லாம் வழங்க அன்னநடை மடவாள் உமை கோனடியோ முக்கருள் புரிந்த பின்னை பிறவியருக்கு நெறி தந்த பித்தர்க்கு பல்லாண்டு 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 கூறுதுமே பல்லாண்டு பாடி உடனே சொல்றார், எனக்கு பரமானுகிரகம் செய்யறதுக்காக நடராஜா நீ உன் ரதத்தையே நிறுத்தி அதற்கு பிறகு நான் பல்லாண்டு பாடின பிறகு ரதம் நகரும்னு சொல்லியிருக்கியே, எப்பேற்பட்ட ஒரு கருணப்பா உனக்கு. இதை பாரு, நீ அல்லவோ எனக்கு கதி, உம்மோடைய திருவடியே எனக்கு கதி, உம்மோடைய திருவடியே சரணம்னு நான் இருக்கேன்னு. திருவடி சரணம் என்றெங்கு நான் நம்பி வந்தேன், திருவடி சரணம் என்றெங்கு கரவடையும் குழியில் தள்ளி மறுபடியும் கர
பரமேஸ்வரன் நடராஜ பெருமானுக்கு முன்னாடி சேந்தனார் இப்படி ஆனந்தமாக அந்த பல்லாண்டு பாட உடனே ஜல் 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 ஜல்னு மறுபடியும் அந்த தேர் நகர்ந்துண்டு வந்தது. அப்படி ஒரு ஆனந்தமான உற்சவம் எல்லாரும் கொண்டாடினார்கள். இப்பேற்பட்ட சித்சபேஷன் பரமேஸ்வரன் இடத்துல அப்பைய தீட்சிதர் ரொம்ப அழகான ஒரு பத்தியம் அமைச்சிருக்கார். அவர் சொல்கிறார், மௌளவ் கங்கா சசாங்கவ் பரமேஸ்வரா கனக சபேஷா, உமர்க்கு இந்த குளிர் தாங்கறதாப்பா. மௌளவ் கங்கா சசாங்க, உன்னுடைய மௌலியில் என்ன வச்சுருக்க, குளிர்ச்சியான கங்கை மேலும் சசாங்கன், அதாவது குளிர்ச்சியான கிரணங்களை கொடுக்கக்கூடிய சந்திரனை வைத்து கொண்டிருக்க, கரச்சரணத்திலே சீதலாங்கா புஜங்காக, உன்னுடைய கரங்கள்லேயும் சரணங்கள்லேயும் குளிர்ச்சியான அந்த சரீரம் இருக்கக்கூடிய பாம்பு. பாம்பு குளிர்ச்சியாக இருக்கும் எப்படி தெரியும்னா, இந்த ஸ்லோகத்தில் அவர் எழுதியிருக்கார், குளிர்ச்சியான பாம்பு அப்படி தெரியும். அதே போல் வாமே பாகே தயார்த்ரா ஹிமகிரி தனையா, உம்முடைய வாம பாகத்தில் ஹிமகிரி தனையா, ஹிமாச்சல அந்த ஹிமவானோட புத்திரியான பார்வதி தேவி அம்பாள், அவளும் எப்படி இருக்காளாம், தயார்த்ரா. தயங்கிறது ரொம்ப குளிர்ச்சி இல்லையா, கோபம்னா சுட்டு பொசுங்கும், தயங்கிறது குளிர்ச்சியானது. ஆகையால் அந்த தயார்த்ராவான பார்வதி தேவி உம்முடைய வாம பாகத்தில் இருக்கா. சந்தனம் சர்வகாத்திரே, சந்தனமும் ரொம்ப குளிர்ச்சியானது. அப்படி அந்த சந்தன லேபனமும் பூரா செய்து கொண்டிருக்க, இப்பேற்பட்ட இத்தம் சீதம் பிரபூதம், பிரபூதமான இவ்வளோ ஒரு குளிர உன்னால் கனகசபேஷா எப்படிப்பா தாங்க முடியும், ஒரே ஒரு உபாயம் நான் சொல்கிறேன் கேளு. என்ன உபாயம்,
என்னுடைய ஹிருதயம் இருக்கே அப்படியே தாபத்தால் கொதிக்கிறதுப்பா. அந்த ஹிருதயம் என்னுடைய ஹிருதயத்தில் நீ நித்தியவாசம் செய்தால் மட்டும் உனக்கு இந்த குளிரிலிருந்து கொஞ்சம் ஒரு ஒரு கம்ஃபர்ட் கிடைக்கும். இல்லைனா உன்னால் இந்த குளிர் தாங்கவே முடியாதப்பா. அதுவும் என் ஹிருதயத்தில் இருக்கணும்னா ஏதோ ஒரு நாள் இருந்தாலோ ரெண்டு நாள் இருந்தாலும் போலாது, நித்தியவாசோ மதிய, நித்தியவாசம் இருந்தாந்தாப்பா உனக்கு இந்த குளிர் தாங்க முடியும் என்று அந்த பரமேஸ்வரனுக்கு உதவி செய்யறது போல தம்முடைய ஹிருதயத்தில் நித்தியவாசம் செய்யணும் என்று பிரார்த்தனை செய்கிறார் அப்பைய தீட்சிதர். அதே போல நம்ம எல்லோருடைய ஹிருதயத்திலையும் அந்த பரமேஸ்வரன் எப்பொழுதும் நித்தியவாசம் செய்யட்டும் என்று பிரார்த்தனை பண்ணி மறுபடியும் மன்னிக்கு என்னுடைய நமஸ்காரங்களை சமர்ப்பித்து இன்றைய தினம் இந்த ஹரிக்கதையை பூர்த்தி பண்ணிக்கிறோம். பவா சூத்துடு பாடு பாதா.